இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசி மாதத்திற்கான கும்ப ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அபிடம் நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதத்திய கிரகநிலை சற்று சிரமத்தை தந்தாலும் சமாளித்து வெற்றி காண்வீர்கள். நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருப்பதால் மன வருத்தத்திற்கு ஆளாவீர்கள். மன வருத்தத்தை முகத்தில் வெளிக்காட்டாது கம்பீரமாக காட்சியளிப்பீர்கள். வரவு செலவு நன்றாக இருந்தாலும் செலவுகளும் தொடர்ந்து கொண்டிருக்கும். குடும்பத்தினரின் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. பொருளாதார ரீதியாக வசதியான நிலை இருந்தாலும் ஏதோ ஒரு மனக்குறை மனதின் மூலையில் இருந்து கொண்டே இருக்கும். முன்பின் தெரியாத நபர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது நன்மையை தரும். செல்போன் போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்களில் தேவையற்ற வீணான அழைப்புகளினால் பொருள் இழப்பு உண்டாகும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வண்டி வாகனங்கள் பயணங்களில் ஆதாயம் காண்பீர்கள். மாணவர்களின் கல்வி தரம் உயரும். பிள்ளைகளின் மூலமாக எதிர்பாராத செலவுக்கு ஆட்பட நேரிடும். உடல்நிலை சீராக இருந்து வரும். மனதில் நிலை வரும் விரக்தியான சிந்தனை வாழ்க்கை துணையுடன் பேசும்போது வார்த்தைகளில் வெளிப்படும். அவரது கருத்துக்களோடு ஒத்து போவது நன்மையை தரும். அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் அனுசரணையுடன் பழகுவது நல்லது. முன் கோபத்தினை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகும். அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது நன்மையை தரும். வார்த்தைகளில் தத்துவ சிந்தனைகள் வெளிப்படும். தான தர்மங்களில் ஈடுபடுவதால் மனதிற்கு நிம்மதி உண்டாகும். செலவுகளை கட்டுப்படுத்த சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் ஏதேனும் ஒரு வகையில் செலவுகள் காத்திருக்கும். அயல்நாடு செல்ல காத்திருப்போருக்கு நல்ல தகவல் வந்து சேரும். தொலைதூர ஆன்மீக பயணங்களுக்காக திட்டமிடுவீர்கள். தொழில் ரீதியாக கடும் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் மிகுந்த கவனத்துடன் பணிபுரிவது அவசியமாகும். சுமாரான பலனை தரும் மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. மேலும் ஸ்ரீ சஞ்சீவி ராயனை வழிபட நன்மைகள் உண்டாகும். பிப்ரவரி 28 சந்திராஷ்டமம் என்பதால் சற்று கவனமாக இருக்கவும். சதயம் நட்சத்திரக்காரர்களே, இந்த மாதத்தின் துவக்கத்தில் லேசான சிரமத்தினை காணும் உங்களுக்கு பிப்ரவரி 19 தேதியிலிருந்து சாதகமான பலன்கள் கிடைக்க காண்பீர்கள். விவேகமான எண்ணங்கள் மனதில் குடிபுகும். எந்த ஒரு காரியத்தையும் எளிதாக செய்து முடிக்கும் செயல்திறனை அறிந்து கொண்டு செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ராசியில் வந்து அமரும் சுக்கிரன் சிறப்பான பொருள் வரவினை உண்டாக்குவார். கடன் பிரச்சனைகள் குறையுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவி வரும். பேசும் வார்த்தைகளில் நகைச்சுவை உணர்வு அதிகமாக வெளிப்படும். நண்பர்களின் ஆலோசனைகளை தக்க நேரத்தில் பயன் தரும். தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்கள் பணிகளுக்காக துணை நிற்கும். பெரிய மனிதர்களுடனான சந்திப்பு உங்கள் கௌரவத்தை உயர்த்துவதோடு எதிர்கால திட்டங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையும். வீடு மனை போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கு கால நேரம் சாதகமாக அமையும். வண்டி வாகனங்கள் பயணங்கள் ஆகியவற்றால் குறிப்பிடத்தகுந்த ஆதாயம் உண்டாகும். உறவினர்களின் வருகை குடும்பத்தின் கலகலப்பை அதிகரிக்கும். மாணவர்கள் தங்கள் கல்வி நிலையில் மேன்மை காண்பார்கள். விளையாட்டுத் துறையை சார்ந்த மாணவர்கள் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் அடைவார்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் கேளிக்கை கொண்டாட்டங்கள் ஆகியவற்றை மனம் நாடும். தம்பதியருக்குள் மாதத்தின் துவக்கத்தில் உண்டாகும் கருத்து வேறுபாடு பிற்பாதையில் நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்கும். தான தர்ம காரியங்களுக்காக அதிகம் செலவழிக்க நேரிடலாம். அசாத்தியமான தைரியம் மனதில் குடிபுகும். அடுத்தவர்கள் செய்ய தயங்கும் காரியத்தையும் எளிதில் செய்து முடிப்பீர்கள். எதிர்கால நலன் கருதி புதிய செயல் திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்த முயற்சிக்கும் நேரமாக இந்த மாதம் இருக்குங்க. நண்பர்களின் துணையோடு நினைத்த காரியங்களை வெற்றி காண்பீர்கள். தொழில்முறை சிந்தனை மனதை அதிகம் ஆக்கிரமிக்கும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் தங்கள் செயல் திட்டங்களின் மூலம் தனித்துவத்தை வெளிப்படுத்துவார்கள். சாதகமான பலனை தரும் மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. மேலும் மார்ச் 1 சந்திராஷ்டமம் என்பதால் சற்று கவனமாக இருக்கவும். புரடத்தி நட்சத்திரக்காரர்களே, ராசியில் இந்த மாதம் இடம்பெறும் கிரகங்களின் குணத்தினால் சென்ற மாதம் இருந்த நிலை மாறி புதியதொரு உத்வேகத்தினை பெறுவீர்கள். செயல்களில் வேகம் கூடும். சரியான நேரத்திற்காக காத்திருந்ததைப் போல நண்பர்களையும் கூட்டு சேர்த்து கொண்டு உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவீர்கள். செயல்களில் வேகத்தோடு விவேகமும் வெளிப்படும். சமயோஜித புத்தி சரியான நேரத்தில் வெற்றியை பெற்றுத்தரும். தனாதிபதியின் நிலை கூடுதல் செலவினை தந்தாலும் சுக்கிரனின் இணைவு வரவினையும் தந்து கொண்டிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் தொடரும். சுவையான உணவுகளை உண்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள்.
மற்றவர்கள் செய்ய தயங்கும் காரியங்களில் அசாத்தியமான தைரியத்துடன் செயல்பட்டு வேகமான வெற்றியை காண்பீர்கள். உங்களது வார்த்தைகள் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு ஆறுதலாக அமையும். புதிய வீடு கட்டும் முயற்சியில் உள்ளோருக்கு அதற்கான வழிவாய்ப்புகள் சாதகமாகும். ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மனதில் அதிகளவில் ஆக்கிரமிக்கும். உடல்நிலை சீராக இருந்து வரும். வாழ்க்கை துணையின் உடல்நலனில் அதிக அக்கறை காட்டுவது அவசியமாகும். செலவுகளை கட்டுப்படுத்த நினைத்து திடீரென சிக்கன நடவடிக்கையில் இறங்கினாலும் ஒரே நாளில் அதிக அளவில் செலவு செய்து ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நீங்கள் செய்யும் செயல்கள் மற்றவர்கள் மத்தியில் உங்கள் பெருமையை உயர்த்தும். நினைத்த காரியத்தை தாமதப்படுத்தாமல் உடனடியாக முடித்துவிட வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்து வெற்றி காண்பீர்கள். தொலைதூர ஆன்மீக பயணங்களுக்காக திட்டமிடுவீர்கள். வெளிநாட்டு பணிக்காக காத்திருப்போருக்கு சாதகமான தகவல் வந்து சேரும். வியாபாரிகள் நல்ல தன லாபத்தினை காண்பார்கள். உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்விற்கான வாய்ப்பினை தக்க வைத்துக் கொள்வார்கள். சுய தொழில் செய்வோருக்கு மார்ச் மாதத்தின் துவக்கம் சாதகமாக அமையும். நற்பலன்களை தரும் மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. மேலும் ஸ்ரீ உலகளந்த பெருமாளை வழிபடுவதால் நன்மைகள் ஏற்படும். மேலும் மார்ச் 1-2 சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். மேலும் மாசி மாதம் கும்ப மாதம். உங்கள் ராசிக்குள் சூரியன் இந்த மாதம் முழுவதும் பயணம் செய்வதால் இதுநாள் வரை இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். விரயஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் புதன் உங்கள் ராசிக்குள் வந்து நுழைவதால் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். உங்களின் மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். கணவரிடமிருந்து திடீர் பரிசு பொருட்கள் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உடன் வேலை செய்பவர்களிடம் இருந்து உதவிகள் கிடைக்கும். செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்திற்கு செல்வதால் வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கவும். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டவும். வீடு மனை வாங்குவது விஷயமாக செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்குங்க. பழைய உறவுகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் வேலை பளு அதிகரிக்கும் என்றாலும் சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்பார்கள். செல்வாக்கு அதிகரிக்கும். உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். வெள்ளிக்கிழமை அன்று காமாட்சி அம்மனை வழிபட நன்மைகள் நடைபெறும். மேலும் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் புதன், குரு, சுக்கிரன், சனி, ராசியில் சூரியன், சந்திரன் என கிரகங்கள் வலம் வருகின்றன. மேலும் அதிகார தோரணையும் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத இவர்கள் இந்த மாதம் சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரலாம். நிதானமாக இருப்பது நன்மையை தரும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மை உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் ஏற்படலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்துவது சம்பந்தமான பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் தாமதமான நிலை காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை அதிகரிப்பதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து இறுக்கமான சூழ்நிலை நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் வருமானம் வரும். சொன்ன சொல்லை எப்பாடு பட்டாவது காப்பாற்றுவீர்கள். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது மூலம் விருந்தினர் வருகையாலும் செலவு உண்டாகும். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய காலதாமதமும் ஏற்படும். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு கூடுதல் பணிச்சுமையை ஏற்க வேண்டியிருக்கும். உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படலாம். கவனமாக இருக்கவும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம். வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. மன துயரம் நீங்கும். சிற்றின்ப செலவு அதிகரிக்கும். மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பணி சுமக்க நேரிடும். ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் சண்டை போடலாம் என்பதால் கவனமாக இருக்கவும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். மேலும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு செய்வதும் செம்பருத்தி அரளி மலர்களால் சூரியனை அர்ச்சனை செய்வதும் வெற்றிக்கு வழிவகுக்கும்
எதிர்ப்புகள் நீங்கும். மேலும் மார்ச் 1-2 சந்திராஷ்டமம் என்பதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். வீண் விவாதங்களை தவிர்த்தல் நல்லது. பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு அதன்படி நடப்பது நன்மையை தரும். மேலும் இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதத்திற்கான கும்ப ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.